குருச்சரணம் எனது எனர்ஜினஸ் பிள்ளைங்க மற்றும் உலகத்தில் இருக்க அத்தனை குழந்தைகள் அதோட உலகத்தில் இருக்க அத்தனை டாக்டர்ஸும் என் ரத்தங்கள் அவங்க எல்லாரும் இல்லை ஒரு உடல்நலத்தோடையும் மனநலத்தோடையும் நல்லா வாழணும், இந்த நாடு நல்லா இருக்கணும்னு அம்மா வேண்டிக்கிட்டு இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா, சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் தேவைப்படுது. எப்படின்னா நம்மளை பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு, எனர்ஜியை பூஸ்ட் பண்ணணும். அதுக்கு நம்முடைய சித்தர்கள் பெரியவங்கள்லாம் சில வழிவகுத்தாங்க. அதில் தான் ஒன்று திதிக்குரிய தேங்காய் தானங்கள் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த திதிக்குரிய தேங்காய் தானத்தை எதுனா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நான் அதை சொல்கிறேன், இதெல்லாம் ஏன் அப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தனா, முதல்ல நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னா திறந்த மனம் வேணும். அதுக்கு ஒரு கதை உண்டு என்னன்னு சொல்கிறேன். அதாவது ஒரு குருவும் சீடனும் போனாங்க, ஒரு தோட்டத்துக்கு போனாங்க. அந்த தோட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, இது ஒரு அப்படியே தன் சீடனை கூப்பிட்டார். அந்த அப்புறம் ஒரு பட்டாமிச்சு இருக்குல்ல, அதை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னார். சொன்னே இவன் ஓடனான். அதை பிடிக்கிற போனால் அது பறந்துருச்சு, அப்படியே போனால் பறந்துருச்சு. தடுத்தாலும் போனால் அப்புறம் முடியல குருவே, அது ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அப்படியே சரி விடு வா நம்ம தோட்டத்துக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லி தோட்டத்துக்குள்ளே போனாங்க. போனால் அங்கே ஒரே பூக்களும் அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த தோட்டம். உடனே ரெண்டு பேரும் வந்து அப்படியே மயங்கி பார்த்துட்டு இருந்தாங்க. இது எவ்வளோ ஒரு இறைவன் அதில் பாரு எப்படிலாம் இருக்குதுட்டு அப்படின்னு பார்த்து சந்தோஷமாக இருக்க நேரத்தில் கொஞ்சமாக ஒரு பட்டாம்பூச்சி வந்துச்சு, அப்புறம் ரெண்டு வந்துச்சு. அந்த ஆள் வந்து அந்த பூக்கள்லாம் அப்படியே வந்து நிறைஞ்சிச்சு. வந்தோடனே அதில் ஒன்று வந்து இவன் கைமேலே உட்காந்துச்சு, சீன கைமேலேயே. பார்த்தியா, இதுதான் உலகம். எப்போ உன் மனசு திறந்து நிம்மதியாக இருக்கோ அப்போ நீ என்ன கேட்குறியோ தன்னாலேயே நடக்குது பார்த்தியா அப்படின்னு வந்து குரு சொன்னாராம். அப்படி என்ன அர்த்தம்னா, நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் அப்படி இருந்துக்கிட்டு ஐயோ இது நடக்கலை, ஐயோ இது நடக்கலை, அச்சோ இதுலேயே நிறையா பேர் எங்களுக்கு இது நடக்கலை அது நடக்கலை அது நடக்கலை நடக்கலை, அதெல்லாம் என்ன காரணங்கிறது அடுத்த இதில் போட போகிற பேர் இதில் பாருங்கள். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கும், எனக்கு மட்டும் எப்படி பாரு, அதுக்கு ஒரு காரணம் அது என்னங்கிறது உங்கள்கிட்ட தான் இருக்குது. அதை சொல்லித்தரப்போகிறேன், அடுத்த பதிவில் போடுறேன். இப்போ பார்ப்போம் என்ன. இப்போ இதெல்லாம் படுறதுக்கு என்ன, நம்ம திதிகளை நம்ம வசப்படுத்திக்கிறோம், நம்ம செய்கிற வந்து ரிச்சுவல்ஸு விளக்கேற்றுறோம், இதெல்லாம் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து நம்முடைய சித்தர்கள் நம்முடைய பெரியவங்க அருளாளர்கள் சொல்லி வச்சிருந்த விஷயத்தை நம்ம செய்கிறோம். புரிஞ்சாக்கணுங்களா, இதில் ஒரு பலன் கிடைக்கும். இப்போ இந்த திதிக்குரிய தேங்காய் தானத்தை பழங்க என்ன, எல்லோரும் செல்வந்தர்களாக வாழலாம் ஒன்று, எல்லா மனக்குழப்பமும் தீங்கும். நல்லா வந்து என்ன பண்ணும், உடல் சௌரியம் இருக்கும், மன சௌரியம்லாம் கிடைக்கும், என்னென்ன தேவையோ எல்லாமும் கிடைக்கும். அதுக்கு தான் இந்த திதிக்குரிய தானம். இது எப்படி பண்ணுறதுன்னா, அந்த நான் சொல்லப்போகிற திதிகள்லேருந்து நீங்கள் அந்த திதிக்கு அன்னைக்கு கொண்டு போய் மட்ட தேங்காயும் சொல்கிறதையும் கொடுக்கலாம், சாதா தேங்காயும் கொடுக்கலாம். துணி கூண்டாக கொடுக்காதீங்க, நல்ல பெருசாக நல்ல தேங்காயை கொடுக்கணும். என்றைக்கு கொடுக்கறது நல்லதாக கொடுக்க பழகுங்க, புரிஞ்சுதா. தம தூண்டு தேங்காயை கொடுக்கக்கூடாது, புரிஞ்சுச்சாக்கணுங்களா. நல்ல பெருசாக வாங்க, அது மட்டையோடு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அது கிடைக்கல இருந்தாலும் சாதாரண தேங்காய் வாங்கி கொடுங்க, ஆனால் அதை உரிக்கக்கூடாது, அப்படி கொடுக்க பழகுங்க, சரிதானா. இப்போ என்னென்ன திருதிக்கு எப்படி எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, அது பண்ணுறப்ப அதனுடைய பலன் கிடைக்கும், புரிஞ்சிச்சா. யாருக்குங்க கொடுக்கறது, யாருக்கு வேணுமானாலும் கொடுங்க. யாருக்குமோ உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாராவது வந்து ஒரு பெண்களில் வந்து ஒரு என்ன சொல்லுவோம் நம்ம, அந்த இளம் பெண்கள் யாராவது கோயிலுக்கு வராங்களோ அவங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு கன்னிப்பெண்களுக்கும் கொடுக்கலாம், கல்யாணம் ஆனவங்களுக்கும் கொடுக்கலாம், யாருக்கேனாலும் கொடுக்கலாம், இதை குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம். ஆனால் பொதுவாக வயது வந்த ஒரு வந்து கல்யாணம் ஆனவங்களுக்கு கொடுக்கறது தான் வந்து நல்லது, புரிஞ்சுதா. அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அடுத்தது என்னென்ன திதிகள்னு பார்ப்போம். இப்போ பிரதம திதி, எல்லா திதியும் பற்றி இப்போ பேசலை, நம்ம சில திதிகளை தான் இது எடுத்துருக்கோம். ஒரு 10 திதி மட்டும்தான் இது எடுத்திருக்காங்க இதுக்குன்ட்டு. அதில் ஒன்று வந்து பிரதமை. இப்போ திதிக்குரிய தேங்காய் தானம் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, சுமங்கலிக்கு நல்லது, புரிஞ்சுதா. எந்த இதுவுமே சுமங்கலி கொடுக்குறப்ப ரொம்ப நல்லது, இல்லாட்டாலும் வந்து கன்னி பெண்களுக்கும் கொடுக்கலாம், சரிதானுங்களா. யாருக்கிறமா நல்லவங்க கொடுங்க, இல்லை ஒரு பிராமணர்களோ, அதுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குற பிராமணர்கள், ஏன்னா அவங்க வேதங்களை படிக்கிறனால அவங்களுக்கு அந்த முக்கியத்துவம் இருக்குது. யாருக்கோ ஒரு தேங்காயை கொடுக்குறீங்க, இந்த திதியில் இப்படி கொடுக்கணும், புரிஞ்சா. முதல்ல பிரதமை திதி, ஆனால் என்ன திதியை சொல்லணும் அதுதான், ஒரு 10 திதிக்கு மட்டும்தான் இது பலன், புரிஞ்சிச்சா. அப்போ பிரதமை திதியில் கொண்டு போய் தேங்காயை தானம் பண்ணினால் செல்வம் சேரும். ஒன்று கோயிலில் கொடுங்க, இல்லை வீட்டில் கொடுங்க, இல்லை எங்கேயோ கொடுங்க, ஆனால் கொடுங்க. அது பிரதமர் அன்னைக்கு சேரணும், உங்களுக்கு செல்வம் சேரணும் அப்படின்னா அன்றைக்கி நீங்கள் எழுதி வச்சிடணும், இன்றைக்கி இந்த தேங்காயை கொடுக்குறேன், இது எனக்கு இதெல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு எழுதி அதை அந்த தேங்காய்க்கிட்டு அதை பேசிட்டு அந்த தேங்காயை கொண்டு கொடுங்க, இல்லை அந்த தேங்காயை கொண்டு அவங்கள்ட்ட கொடுங்க. அப்போ கொடுக்குறப்ப என்ன பண்ணால், அந்த குடிமை உங்களை நோக்கி இருக்கணும், தேங்காயுடைய அடிபாகம் அவங்கள நோக்கி இருக்கணும், அப்படி கொடுக்கணும், புரிஞ்சிச்சா. ஏன்னா அதில் வழியாக தான் அந்த எனர்ஜி வரும், அது உங்களுக்கு கிடைக்கும்,
புரிஞ்சிச்சாக்கணுங்களா? அந்த மாதிரி. அடுத்தது துவித்தியை, கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும்னா துவித்தியை அன்னைக்கு கொண்டு போயிட்டு தேங்காயை தானம் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது திருத்தியை, குருவில் அருள் வேணும், எனக்கு நான் கற்றுக்கிற கலையிலேருந்து ரேக்கியே கற்றுக்கிட்டீங்க, சூப்பர் பவர் வேணும் அப்படின்னா திருத்தியை அன்னைக்கு என்ன பண்ணுறீங்க, கொண்டு போய் தேங்காயை கொடுக்குறீங்க. அடுத்தது சதுர்த்தி திதி. சதுர்த்தி திதியில் குடும்பத்தில் ஒரே குழப்பம் சாமி, பிரச்சனை சாமி, அது மாறணும்னு நினச்சிங்கன்னா சதுர்த்தியில் கொண்டு போய் கட்டாய் இது எல்லோரும் கொடுக்கணும். எனக்கு வந்து நான் பார்த்த அத்தனை பேரும் சதுர்த்திதியை கண்டுபிடிச்சி குடும்ப குழப்பம் தீங்கிறதுக்கு போய் என்ன பண்ணுறீங்க, தேங்காயை கொண்டு தானம் பண்ணிட்டு வரீங்க. செஞ்சியா கண்ணுங்களா, கட்டாயம் பண்ணுங்கள். ஏன்னா எந்த குடும்பத்தில் குழப்பம் இல்லை, என்னை கேட்டால் இந்த பத்து திதியில போய் நம்ம தேங்காய் கொடுக்குறது பெட்டர்ன்னு சொல்லுவேன். புரிஞ்சிச்சா? ஓகே. அடுத்தது பஞ்சமி திதி, மாங்கல்ய பலன் வளரும், எல்லா பெண்களுமே மாங்கல்ய பலம் வளரட்டும். அடுத்தது சஷ்டி, சஷ்டி ரொம்ப முக்கியம், குழந்தை வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டுறதுக்கு சஷ்டி திதியில் போயிட்டு பண்ணணும். புரிஞ்சிச்சா? கொடுக்கணும். அடுத்தது சப்தமி, சப்தமி திதியில் பிதுர்கள் ஆசி கிட்டும். இது கொஞ்சம் முக்கியமானது கண்ணுங்களா, திருத்தியையும் வந்து தேவை, சுபிதியையும் தேவை, அடுத்தது வந்து சப்தமிக்கு வந்து என்ன சொன்னேன், பிதுர் ஆசி கிட்டும். ஏன்னா பிதுர்களுக்கு நம்ம இதில் ஒழுங்காக நம்ம பண்ணுறதே கிடையாது. நவடேஸ் நிறையா பிதுர் இதுகள்லாம் விட்டு போச்சு, அதை அடுத்த பதிவில் பேசுகிறேன். இப்போ நான் இதை சொல்கிறேன், சப்தமி திதியில் கொஞ்சம் போய் வீட்டில் எப்போ பார்த்தாலுமே எங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்குது, இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலையே இல்லையா அப்படின்னு கேட்டவர்கள் நிறையா பேர், அதில் வந்துருச்ச பிரச்சனை இதில் வந்துருச்சோன்னு இல்லாமல் அவங்க எல்லோரும் என்ன பண்ணுங்க, சப்தமி திதியை விடாதீங்க. சப்தமி திதி அன்னைக்கு போயிட்டு என்ன பண்ணுறீங்க, பிதுராசி இருந்தால் நல்லா இருக்கும், கொஞ்சம் இருந்த ஒரு ஆசி நமக்கு வேணும், அதனால் அதுக்கு என்ன பண்ணுறீங்க, கொண்டு போய் தேங்காயை தானம் பண்ணுங்கள். அடுத்தது அஷ்டமி, அஷ்டமி அன்னைக்கு என்னது, தன தானிய யோகம் கிட்டும். இதில் ருத்ராஷ்டமின்னு ஒன்று இருக்குது, அது அப்புறமா நான் பேசுகிறேன். புரிஞ்சிச்சா? ருத்ராஷ்டமின்னு ஒன்று இருக்குது, அது கண்ணு பேசுகிறப்ப அதை பற்றி பேசுகிறேன். அஷ்டமி வந்து தனதானிய யோகம் கிட்டக்கூடிய ஒரு இதுதான், திதி தான் அது. அடுத்தது நவமி, நவமியில் வந்து என்ன படிக்கிறாங்களோ பசங்க அதில் வித்தியில் வெற்றியாக வரணும். பாட்டு படிக்கிறீங்க, டான்ஸ் படிக்கிறாங்க, இல்லை ஸ்கூலுக்கு போய் படிக்கிறாங்க, பாடம் படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு ட்ரை பண்ணுறாங்க, டாக்டருக்கு ட்ரை பண்ணுறாங்க, அவங்க எல்லோரும் நவமி திதியிலேருந்து அந்த குழந்தைகளையே கொடுக்க வைங்க, அதெல்லாம் அவங்களுக்கு மண்டியில் ஏறட்டும், இந்த வரப்போகிற சமுதாயத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அதெல்லாம் கண்ணுங்களா. அவங்களுக்கு பக்தியை உணர்வை ஊட்டணும், கட்டாயம் ஊட்டணும். ஹாய் பாட்ஸ், ஹாய் டாட்ஸ், இப்படி தான் கூப்பிட்றாங்க. இப்படிலாம் பாட்டின்னு கூட கூப்பிட்றதில்ல, பாட்ஸ் தாட்ஸ் அப்படி ஆகிப்போச்சு, மாம் டேட் இந்த மாதிரி ஆகிப்போச்சு. இந்த காலங்கள் மாறிப்போச்சு, அதுலேருந்து மாறணும். புரிஞ்சிச்சா? அப்போ இந்த வைரஸ்லாம் வராது. புரிஞ்சுதா? பழைய காலத்து மாதிரி வாழ்ந்தோம்னா என்ன வைரஸ் வந்துச்சு அந்த காலம், ஒன்றும் கிடையாது. ஓகே. அடுத்தது இல்லை, அதான் நவமி அன்னைக்கு வித்தையில் வெற்றி, எந்த வித்தியா இருந்தாலும் சரி. அடுத்து தசமி, தசமி தினம் சகல சௌபாக்கியம், என்னைக்கு கொடுக்குறீங்களோ இல்லையோ தசமி அன்னைக்கு எல்லாரும் ஒரு என்ன பண்ணுறீங்க, ஒரு முழு தேங்காயை கொண்டு போய் யாராவது ஒரு ஆள் கொடுங்க, முடிஞ்சவங்க உங்களுடைய குசா எண்ணெய் இங்கே யூஸ் பண்ணுங்கள். புரிஞ்சுதா? உங்களுக்கு குசா நம்பர் எங்க, எனக்கு 9 குசா எண்ணெய் என்ன கெட்டுப்போச்சு, ஒரு மாதத்தில் ஒரு தடவை கொண்டு போய் என்ன பண்ணுறீங்க, ஒரு 9 தேங்காயை கொடுத்துட்டு வாங்க. 3, 4, 5, 6 தேங்காய் கொடுக்குறது என்ன ரெண்டு கண்ணுங்களா கஷ்டம், கொடுத்து பாருங்க. அம்மா உங்களுக்கு என்ன சொல், பரி பரவாயில்ல ஒரு தேங்காயாவது கொடுங்க சொல்லுங்களா இல்லைங்களே, என்ன இந்த இதை கட்டாயம் கடைப்படிங்க, சூப்பராக வேலை செய்யும். புரிஞ்சுதா? இதை செஞ்சிங்கன்னா அந்த அதில் ஒரு பலன் கிடைக்கும் இல்லையா. என்றைக்குமே தானம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா. இந்த நிலையும் மாறும், அதை மறந்துடக்கூடாது, நான் சொன்னேன்ல சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த நிலையும் மாறும், எல்லாமும் மாறும், ஆனால் நம்ம செய்த தான தர்மங்கள் மட்டும் நமக்கு அடுத்த ட்ரிப்புக்கு வரும், அடுத்த தடவை வந்து நம்ம 6 அதை ஒட்டிக்கிறோம், 6 போய் சக்கு 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 சக்குன்னு ஒட்டும், 8 நம்மளுடைய சக்கரா பவராயிடும், நம்மளுடைய 9 சக்கரா பவராகும், அப்படியே அடுத்த பிறவி வர்றப்ப சூப்பர் பிறவியாக அழகாக பணக்காரங்களாக வசதியாக பிறந்து திரும்ப இதே தான தர்மத்தை பண்ணி மக்கள் நல்லது செய்யப்படுங்க. அப்படி வச்சுக்கலாமா? ஓகே. ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் டா சிலைங்களே, பை டா சிலைங்களே.